told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I love. ஹலோ கைஸ், கரெக்டாக மார்னிங் எனக்கு இப்போ டைம் என்னாச்சு என்ன ஆயிடுச்சு? நாங்கள் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு பார்த்தா, பட் ரூமில் ரெடியாகி கடைசியில் டைம் இப்போ வந்து 1:30 ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வந்தால் பட் லஞ்சுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு எங்கே வந்திருக்கோம்னா, ஊட்டியில் வந்து தாஜ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். நாங்கள் எப்போ ஊட்டி வந்தாலும் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். அதில் ஃபேவரட்டாக எங்களுக்கு சாப்பிட வேண்டியது பார்த்திங்கன்னா, புரோட்டாவும் பீஃப் ஃப்ரை அண்ட் சுக்கா. பீஃப் சுக்காவும் நல்லாயிருக்கும், ஃப்ரை இருக்கும், ரெண்டும் சேர்த்து வச்சு சாப்பிடல அல்பியாக இருக்கும். பட் அந்த காம்பினேஷனுக்கு தான் மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் ஊருக்கே கிளம்ப போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மேரேஜ் வீடியோ அண்டு ரெசார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பட் அதெல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரு ஊட்டியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம். ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்பி போகிறதுக்கு சாப்பிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ஸோ இந்த டிசிஷன் அந்த ஹோட்டலை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும். சொன்னக்கோசரம் தான் நான் அந்த வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, கும்பலாக நாங்கள் 3 பேர் தான் இந்த வ்ளாகையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கூட ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த நான் அண்ட் கார்லிக் சிக்கன். ஏய் காமிச்சண்டா, என்ன அதில் பார்த்தீங்கன்னா, கார்லிக் சிக்கன் பட்டர் சிக்கன் கிரேவி அண்ட் நான் அண்ட் பரோட்டா பீஃப் சுக்கா அண்ட் அப்புறம் என்ன பீஃப் ஃப்ரை லைட்னா சொல்லியிருக்கோம். ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறோம், பசி எடுக்குது. வந்ததுக்கப்புறம் கரெக்டாக சாப்பிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். அது வரைக்கும் நீங்களே வெயிட் பண்ணுங்க. அதே 10,000. ஸோ இது புரோட்டா சைஸு பார்த்தியா, அவ்வளோ பிரச்சனை. புரோட்டா இது வந்து பீஃப் சுக்காவா? ஆ, பீஃப் சுக்கா அண்ட் பீஃப் ஃப்ரை. இது பட்டர் சிக்கன் கிரேவி. அது ஐட்டம்லாம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் பீஃப் சுக்கா அண்ட் பீஃப் சுக்கா புரோட்டா டேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த புரோட்டாவை வச்சு நல்லா தேடி பிடிச்சி எடுத்த ஒரு பீஃப் பீஸ் கூட வச்சு அது பசியில் வந்து சாப்பிட மாட்டோம். டேஸ்ட்டு இன்னுமே அதிகப்படுத்தி வரணும் இல்லையா? பீஃப் சில்லி கிறிஸ்தன் சாஃப்ட் அப்படி தனியாக உடையுது. ஒரு மாதிரி ஜவ மாதிரி இழுக்கல, நல்லா இருக்கும். ஊட்டி வந்தீங்கன்னா நேராக ஊட்டியில் அந்த ஜங்ஷன் வந்து லெஃப்ட் எடுத்தால் லெஃப்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டைரெக்டாக வந்தால் தாஜ்னு இருக்கும். நேம் இஸ் ஜஸ்ட் தாஜ்ன்னு இருக்கும். நீங்கள் அந்த பெரிய தாஜில், இது குட்டி தாஜ், பெரிய தாஜ்னு போனீங்கன்னா பின்னாடி பழுக்கிற அளவுக்கு பிள்ளை தீட்டிடுவானுங்க. ஸோ இது வந்து அதோட குட்டி வெர்ஷன் தாஜ். இங்கே எல்லா ஐட்டும் சூப்பராக இருக்கும். ஊட்டி வந்தீங்கன்னா மறக்காம நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்புற வழியை பார்க்குறோம். நீங்களும் வேறு எங்கேயாச்சும் பக்கத்தில் டெம்ட் ஆச்சுன்னா பக்கத்தில் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை ஊட்டியை தான் வந்து சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். பை ஃப்ரம் யுவர் ஜிங்கிள்ஸ். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.